இக்கோடை பதிவாடும் இறைவா தினம் தோறும் எமை காக்க வரும் அனைவருக்கும் வணக்கம். நான் கரன். நாய்பங்கனிக்கிறோம்னா மண்டலம் மாவட்டம் திக்கோடை சிறு அம்பாரப்பிள்ளையர் ஆலயத்தில் வந்து நாய்ப்பகுதினு வந்திருக்கிறோம். எதுக்காண்டு சொன்னால் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய திக்கோடை அம்பாரப்பிள்ளையா வருடாந்த உற்சவம் நடைபெற இருப்பதனால வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அலுவலகம் சொல்லி பண்ண பார்ப்போம். அண்மை கிராமங்களுக்கு அதுக்காக நாங்கள் வந்து இந்த இடத்துல தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்னைய அலவன்ஷிங் வீடியோ தான் உங்களுக்கு வந்து காணொலியாக நான் தரப்புறோம். அதை பார்த்து எங்களுக்கும் அதுக்குரிய சாப்பாடு வளமாக உங்களை கேட்டுக்கொள்ளும். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்னுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அதே எனக்கு ஒரு வகையில் சாப்பிடாமையும் வாங்க வீடியோவாக போகலாம். அப்படியே வாங்க வீடியோவாக போகலாம். மட்டக்களப்பு திக்கோடை ஸ்ரீ அம்பாரி பிள்ளையார் ஆலய மகோத்சவ விஞ்ஞாபனம் 2023 ചമ്പലം ഏടലു താണി കൊണ്ടു എല്ലയിൽ കരയെ നൽകി മാടവിൾ കൊണ്ടി മൽകി മകളിരു വാച്ചി മുല്ലൈ കേടില പത്മമാർക്കം കെന്തമാ മലർകൾ സൂടും ആദിനാൽ വേദനാഥൻ അടിയിനെ കരുത്തിൽ தற்பரனே ஆதிசிவன் மகனே மூத்த திக்கோடை தலத்துறையும் பிள்ளையாரே கற்றறியா மூடனுந்தன் புகழை பாட கடவுளே கருணை செய்வா. குடியேற்றம் 31/8/2023 தீர்த்த உற்சவம் 9/9/2023 மெய்யடியார்களே இளமணி திருநாட்டின் மட்டக்களப்பின் தென்பால் இயற்கை எழில் பொங்கும் நீர்வளமும் வயல்வளமும் மலைவளமும் வனவளமும் தித்திக்கும் தேன் சுவிதரும் கனிவளமும் அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்று தென்னம் சோலையாய் திகழும் திக்கோடை திருப்பதியில் கோயில் கொண்டு அனைவரதும் குறை போக்கும் ஸ்ரீ அம்பாரி பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோத்சவமானது நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் ஆவணி திங்கள் 14 நாள் 31/8/2023 வியாழக்கிழமை பூரணை திதியும் சதய நட்சத்திரமும் கூடி வருகின்ற முற்பகல் 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரையுள்ள சுபவேளையில் திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆவணி திங்கள் 23 நாள் 9/9/2023 சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற இறையருள் கூடியுள்ளது. எனவே அடியவர்கள் அனைவரும் ஆசார சீலர்களாக வருகை தந்து எம்பெருமானின் அருளை பெற்றிகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 2023 புதன்கிழமை காலை இளைஞர் விவசாய திட்டம் வெள்ளிமலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பாட்குடப்பவனி இடம்பெறும். கிரியகால விபரம் 29/8/2023 செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு கிரியாசாந்தி வாஸ்து சாந்தி மற்றும் பூர்வாங்க கிரியைகளுடன் சிவலிங்க பிரதிஷ்டையும் இடம்பெறும். 30/8/2023 புதன்கிழமை காலை 7 மணிக்கு கணபதி ஹோமம் தொடர்ந்து இளைஞர் விவசாய திட்டம் வெள்ளிமலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பாற்குடங்கள் பவனியாக எடுத்து வரப்பட்டு எம்பிரானுக்கு பாலாபிஷேகம் இடம்பெறும். முற்பகல் 10:30 மணிக்கு பரிவார மூர்த்தி ஞானலிங்கேஸ்வர பெருமானுக்கு கும்பாபிஷேகமும் இடம்பெறும். 31/8/2023 வியாழக்கிழமை முற்பகல் 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை திருக்கொடியேற்றம் இடம்பெறும். இரவு ஜாகசாலை பூசையும் விசேட பூசையுடன் சுவாமி உள்வீதி வலம்பெறும் நிகழ்வும் இடம்பெறும். மற்றும் 3-4 வட்டார மக்களால் அலங்கார தோரணம் கட்டும் நிகழ்வும் சிறப்பாக இடம்பெறும். தொடர்ந்து 1/9/2023 வெள்ளிக்கிழமை 5 வட்டார பொதுமக்களால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு விசேட பூசையும் சுவாமி உள்வீதி வலம் வருதலும் புஷ்பாஞ்சலி திருவிழாவும் இடம்பெறும். 2/9/2023 சனிக்கிழமை 2 வட்டார பொதுமக்களினால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலும் திருவிளக்கு திருவிழாவும் இடம்பெறும். 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை 1 வட்டார பொதுமக்களால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலும் வேத தோத்திர பாராயண பூசையும் இடம்பெறும். 4/9/2023 திங்கட்கிழமை 4 வட்டார பொதுமக்களினால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலும் பஞ்சமுக அர்ச்சனை என்பனவும் இடம்பெறும். 5/9/2023 செவ்வாய்க்கிழமை 3 வட்டார பொதுமக்களால்
காலை 7 மணிக்கு திருவிழாவும் தொடர்ந்து கிராம பிரதட்சணமும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலும் கற்பூரச்செட்டி திருவிழாவும் இடம்பெறும். 6/9/2023 புதன்கிழமை 5 வட்டார பொதுமக்களினால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலுடன் மாம்பழ திருவிழாவும் இடம்பெறும். 7/9/2023 வியாழக்கிழமை 2 வட்டார பொதுமக்களால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் இரவு சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலும் திருவட்டி திருவிழாவும் இடம்பெறும். 8/9/2023 வெள்ளிக்கிழமை முதலாம் வட்டார பொதுமக்களினால் காலை 7 மணிக்கு திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் இடம்பெறும். இரவு திக்கோடை தும்பாலை பாலமுருகன் ஆலயத்திலிருந்து சப்புர பவனியம் சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வருதலுடன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை திருவிழாவும் இடம்பெறும். 9/9/2023 சனிக்கிழமை 4 வட்டார பொதுமக்களால் காலை 7 மணிக்கு சுண்ணமடித்தலுடன் விசேட பூசை இடம்பெற்று முற்பகல் 10:30 மணிக்கு தீர்த்தோற்சவமும் தொடர்ந்து ஜாக பூசையும் மகேஸ்வர பூசையும் இடம்பெற்று பூங்காபனம் திருப்பொன்னுஞ்சல் என்பன நடைபெறும். இரவு 7 மணிக்கு கொடியிறக்கம் ஆச்சாரியார் உற்சவம் என்பன இடம்பெறும். 10/9/2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு வைரவர் பூசை இடம்பெற்று விழா இனிதே நிறைவு பெறும். விழா காலங்களில் அடியவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பூக்கள் பூமாலைகள் பால் தயிர் இளநீர் போன்றவற்றை கொடுத்து விநாயக பெருமான் நல்லருளை பெற்றேகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆலயத்திற்கு நேர்கடனாக வருகின்ற பொருட்கள் 9/9/2023 பிற்பகல் 1 மணிக்கு பகிரங்க ஏலத்தில் விடப்படும். விழா காலங்களில் தினமும் அன்னதான நிகழ்வும் சிறப்பாக இடம்பெறும். அனைவரும் வருக ஆணைமுகனின் அருள் பெறுக என அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றன ஆலய பரிபாலன சபையினரும் சிவகலா மன்றத்தினரும். நன்றி. இத்துடன் எங்களது காணொலி நிறைவு இதோட காணொலி நிறைவு அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த வகையில் வந்து நாங்கள் போன இடத்துல வந்து சாப்பாட்டெல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த ராஜாவும் செஞ்சவர்களுக்கும் நாங்கள் வந்து நம்பிக்கை கொண்டோம். அந்த வகையில் வந்து இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை பதிவு செய்து தந்த ஆர்ஜே கனிஷ்டன் அவர்களுக்கும் கேஜே வில்லேஜ் ஊடாகவும் மற்றும் ஆலய பரிவாரம் சிவன் சிவலா மன்றத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அத்தோடும் என்னுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்தும் வீடியோவை பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நாங்கள் இத்துடன் காணொலி என்ற விஷயம் செய்து கொடுப்போம். நன்றி. பாய் பாய்.